ஏ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது டியூப் லைன் மைண்ட்ஸ். ரெண்டு நாடுகள் தான் விஜய். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து கண்ணே தெரியாம கண்ணாமூச்சி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு கண்ட கருமத்தையும் வந்து ஆடி வச்சுட்டு கவர் டான்ஸ் ஆன ஒரு பேயை வந்து பார்த்தோம். இல்ல இல்ல, பேயின் கூட வந்து சொல்ல முடியாது. அடிபட்ட நாய்க்கு கண்ண த்ரெட் மாதிரி கட்டி இருக்க ஒரு டம்மி பேய் அப்படின்னு மாதிரி வந்து சொல்லலாம். டம்மி மம்மி பேய். அடே என்னடா இது, திருநாள்பூர் ஆண்டிஸ்லாம் வந்து பார்த்து வாங்க ஆண்டி விளையாடலாம் அப்படின்ற மாதிரி வந்து நைசா கூப்பிடுற மாதிரி வந்து கூப்பிட்டு இருக்க. அப்படியே வாய பொழந்துட்டு வந்து போகாத, முன்னாடி போனவங்க ஏதாச்சும் வாயில இருந்து சொரிக்கிற போறான். லவர்ஸ் வந்து தனியா வந்து மீட் பண்ணும்போது அங்க ஒரு கரடி பேய வந்து பாக்குறாங்க. இந்த அம்மா வந்து ஃபேஷன் ஷோக்கு போற மாதிரி வந்து ஆட்டிக்கிட்டே வந்து போயிட்டு இருக்கு. அரே ருக்கு, கரண்ட்ல அடிபட்ட காக்கா மாதிரி இந்த கரடி வந்து எங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல எடுத்துட்டு போய் தலைய சொருகி இருக்கும் போல. அதிர்ச்சியில மூஞ்சி முடியெல்லாம் வந்து வெந்து போய் கிடக்குது. அதுகிட்ட போய் இப்படி கேட்டா, பூத் பாய், क्या मैं तुम्हें हाथ लगा कर देख सकती हूं? பாப்பீங்க அப்புறம் காமத்தின் உச்சிக்கே வந்து போய், சாரி சாரி, போதையின் உச்சிக்கே போய் பேய போய் கட்டி பிடிக்கிறாப்ல. என்ன கொடுமை சரவணன் இது. ஆமா, பெரிய அண்டர்டேக்கர் தம்பி சுண்டடேக்கர் கீழ இருந்தே வந்து பஞ்சு கொடுப்பாராம். அதுக்கப்புறம் ஹீரோ போய் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் என்னையே அடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து திருப்பி ரிவெஞ்ச் கொடுக்க வராரு. அடி கழுத்து, நான் ஒரு பக்கமா வந்து வாங்கிட்டா என்னடா, அந்த பையன் வந்து அரை மணி நேரம் ஒரே பக்கமா வந்து பாக்குற மாதிரி வந்து சாட்டு வச்சிருக்கீங்க. யாரு தெரியும், தம்பி நீ வந்து நின்னா போதுடா சாமி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கூட்டிட்டு வந்திருப்பாங்க போல. இந்த படத்துல வர ஆறு சீன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சில அறிவுரைகள் வச்சே வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதிகமா வந்து அப்படியே டபடபடன்னு காத்து அடிக்கிறது, இல்ல அப்படியே சைலண்டா வந்து இருக்கிறது, ஏதாச்சும் திக்குன்னு வந்து வந்து முன்னாடி நிக்கிறது, அப்புறம் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து போட்டு அப்படியே வந்து பயத்தின் உச்சிக்கே வந்து கொண்டு போறது, அப்புறம் வேற என்ன சொல்றது. சரி விடுங்க, எக்ஸாம்பிள் ஒரு வீடியோ வந்து பாருங்களேன். சொன்ன மாதிரியே வந்து சைலண்ட், பட்டாபட்டி டிராயர் போட்டு கழுத்துல ஒரு கொட்டையை போட்டு மூஞ்சில வந்து முட்டை முட்டையை வந்து கண்ணை வச்சுக்கிட்டு அப்பாவே ஒரு ஆளு வந்து உள்ள இறக்குறானுங்க படத்துக்குள்ள. இப்ப எதுக்கு வந்த, எதுக்கு பயமுறுத்தின, எதுக்கு திரும்பி பார்த்த உடனே வந்து தூங்குன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னா, அதுக்கு ஏதாச்சும் ஒரு மொக்கையா ஒரு பிளாஷ்பேக் வந்து சொல்லி அவ வந்து பிளாஷ்பேக் வந்து தூங்கும் போது சேர்த்துட்டா, இல்ல தூக்கு மாத்திரை போட்டு சேர்த்துட்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம தலையை வந்து அறுப்பானுங்க. அங்கிருந்து மிஸ் ஆகி ஒரு கபோர்டு பக்கத்துல வந்து நம்ம முட்டை கண்ணை வந்து ஒளிஞ்சுக்கிட்டாப்ல. ஏன் ஏன் கத்துற? சரி சரி சரி.
என் வாழ்க்கையில இன்னும் நான் இந்த எல்லா கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. அந்த பேய்க்கு தூக்கத்துல நடக்கிற ஒரு வியாதி ஒண்ணு இருக்கு. அந்த பேய் வந்து நடந்து போயிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல வந்து வந்து நின்னு இருக்கா. அத வந்து பார்த்து இவன் அவன் பார்த்து அந்த பேய பார்த்து இவன் வந்து பயந்து இருக்கான். பாத்தீங்களா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. கடைசியில ஒரு இடத்துல வந்து உட்காரோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு. அத பார்த்து இவன் பயந்து ஓடிட்டான். இதான ஸ்டோரி. இது ஒரு விதமான சீன். இந்த சீன்ல வந்து ஸ்பிரிங் தலைமறை வச்சிட்டு இருக்க இவர் வந்து இந்த பொண்ணை வந்து ப்ரோபோஸ் பண்ணி லவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்காப்ல. மருங்கா தோ துமாரே சார். ஊருக்குள்ள கோழி பிடிக்கிற மாதிரி ஒரு கெட்டப்ப வந்து போட்டுட்டு வந்துட்டு நாக்க மட்டும் தொங்க போட்டுட்டு வந்தா நாங்க நாயை நம்பிடுவோமா, சாரி பேயில் நம்பிடுவோமா? யார் சாமி எங்க இருந்து வந்திருக்கான்? அந்த நாக்கு முக்கா மாமா வந்து அங்க மட்டும் பயமுறுத்தல, கீழே இறங்கி கீழேயும் வந்து பயமுறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோழி பிடிக்கிற மாதிரி வந்து நடந்து வந்துட்டு இருக்காப்ல. ஆனா ஒண்ணு ஐயா, உங்க மூஞ்சி வந்து பேய் வேஷமா வந்து போட தேவையில்லை நினைக்கிறேன். நாக்கு மட்டும் வந்து தொங்க போட்டு விட்டு வந்தா இந்த படத்தை எடுத்த ப்ரொடியூசர் வந்து ஒண்ணு மட்டும் வந்து திங்க் பண்ணுவாரு. இந்த படத்தை எடுத்ததுக்கு ஒண்ணு மட்டும் தான் மிச்சம், இவனுக்கு மேக்கப் போடாம அந்த நாக்கா வச்சே வந்து சமாளிச்சிடும் அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருப்பாப்ல. இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன் ஷேர் பண்றேன் எதுக்கு ஷேர் பண்றேன்னு தெரியாம ஒரு சில ஃபார்வர்ட் மெசேஜ் வந்து ஷேர் பண்ணிட்டே வந்து இருப்பானுங்க. அதுல வந்து புத்தி மாறி போன ஒரு பன்னாடை வந்து ஒரு படத்தை வந்து எடுத்திருக்கான் பாருங்க. போன் கடைக்கு போயிட்டு இந்த ரெண்டு பொண்ணுங்க வந்து ஒரு போனை வந்து சூஸ் பண்ணி வாங்குறாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் வீட்டில் போயிட்டு வீடியோ பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த போன்ல ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ ஒன்று இருக்கு. என்னடான்னு பார்த்தா ஒரு பேய் வீடியோ. அதுல வந்து என்ன சொல்லுது அப்படின்னா என்ன பார்த்துட்டு இனிமே வந்து ஒரு பத்து பேருக்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த பேய் வந்து சொல்லிட்டு இருக்கு அந்த போனுக்குள்ள. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து வேற வழி தெரியாம அந்த பேய வந்து எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி விட்டுருது வாட்ஸ்அப்ல. நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ வர்ற மாதிரி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வட்டா காட் லைக்.